எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு புத்தகம் விளக்கமா திறனாய்வு கட்டுரைகள் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரே காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஹைக்கு கவிதைக்கு ஐக்கு நல்ல வார்த்தையாக இருக்குது. லிங்கு ஐக்கு அப்படின்னு இந்த கூங்கிற நீட்டமான நெடிலெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போ அழபடை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்றும் பயப்படக்கூடாது நீங்கள். இது தமிழ் வாத்தியார்களை தலைமுறைந்தால் அழபடையெல்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். மறந்து போன சொற்களுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். கூதான் இவருக்கு குற்றில வந்து ஐக்கு லிங்க் லிங்க் தான். சரி சரி, இப்போ லிங்க் தான் அனுப்புகிறாங்கல்ல அடிக்கடி எல்லா செல்ஃபோன்லேயும் உங்களுக்கு லிங்க் கிடச்சிதா அப்படிங்கிறாங்க. அதுக்காக இது மாதிரி இது எழுதிய நம்முடைய நல்ல இயக்குனர் படைப்பாளர் எழுதுவது போலவே பழகுவதற்கு இனிமையானவர். பல பேர் வந்து எழுதுகிற போது இருக்கிற உற்சாகம் நேரில் பார்க்குறப்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கவிதைகளால் நம்மை ஈர்த்தவர். அந்த கவிதைகளுக்கு அது வாமன வடிவம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, வாமன வடிவம்னா 10 அவதாரங்களில் மனித அவதாரமாக வந்த அந்த அவதாரம் இதுதான். இதெல்லாம் பற்றி பேசலாம் இல்லையா? ஏன்னா இப்போ பயமாக இருக்குது, எது பேசினாலும் அதுதான். அதுக்கு முதல்ல இருந்த அவதாரம்லாம் மனித வடிவம் கிடையாது. மச்ச அவதாரம், அதே மாதிரி ஆமை, அடுத்து வராகம், அடுத்து கடவுள் பாதி, மிருகம் பாதி, நரசிம்மம், முதல் மனித அவதாரம் அந்த வாமனம் தான். அவர் வாமன வடிவத்தில் இதை படைச்சிருக்கிறாருன்னா அது விஸ்வரூபமாக மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய ஐயப்ப மாதவன் அவர்களுக்கு உண்டு. அவர்களை நாம் ரொம்ப பாராட்டணும். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இத்தனை பெரிய அறிஞர்களை இந்த இடத்துல ஐயாவும் நம்முடைய இயக்குநர்கள் ஒன்று கூட்டியிருக்காங்க. இவ்வளவு பேர் இப்போ நாம் என்னுடைய இனிய நண்பர் தமிழகத்திலே உலகத்திலேயே நல்ல சிறந்த பேச்சாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள், பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார், இந்த கல்யாண வீட்டில் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டா என்ன சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தை மேடையில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க. அப்படியான ஒரு இதுக்கான வாய்ப்பை தந்தவர் லிங்க அவர்கள், அதே மாதிரி ஐயப்பன் மாதவன் அவர்கள். இதனினும் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு கவிதை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்து கொண்டு மொழிபெயர்ப்பு துறையில் நிகழாமல் திகழ்கின்ற ஐயா புவியரசு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய விஷயம். நான் படிக்கிறப்ப எனக்கு அவருடைய கவிதை பாடமாக இருந்தது. அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. பாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அதையும் சொல்லியிருந்தோம், அது சாய்ஸில் விட்டேன்னு சொல்லப்படாது. அப்படியான கவிதை திறன். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பெருமக்கள், கவிஞர்கள், அதே மாதிரி வந்திருக்கிற சான்றோர்கள், நல்ல தொகுப்பாளர்கள், அத்தனை பேரையும் மேடையில் எல்லோரும் பேச போகிறாங்க. அப்போ ஒருத்தரைய கூப்பிட்டு பேச வச்சிடலாம். எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டோம். அந்த அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தேன் கிராமத்தில், எவ்வளவு நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா இது எவ்வளவு நேரத்தில் நான் முடிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டார். ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க, உங்கள் ஊர் யார், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னார். எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னார். அப்புறம் நான் தான் வேலை ஏற்றோம்னா ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னா, இவ்வளவு தான் நேரம்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ உங்களுடைய அனுமதியோடு இப்போ 6:30 தொடங்குறோம்னு வச்சு, 7 மணிக்கு தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எல்லை வச்சுருக்குறோம். ஏன்னா ஒரு வருஷம் பாடம் நடத்தினாலும் அது 3 மணி நேரத்தில் தான் பரிட்சை எழுதணும், உங்களுக்கு தெரியும். அப்படியே எழுதினாலும் அதை நாங்கள் 3 நிமிஷத்தில் தான் திருத்துவோம், அது வேறு விஷயம். எவ்வளோ நல்ல பேப்பராக இருந்தாலும் அதுக்கு மேலே டைம் கிடையாது. இப்போ நாம் இந்த நேரத்தை ஓரளவுக்கு கடைப்பிடிப்பதற்காக நம்ம வச்சுக்கலாம். உங்களுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. வந்திருக்கிற எல்லாருமே
இதில் அநேகமாக படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், மிகச்சிறந்த ரசிகர்கள் அத்தனை பேரும் கூட்டியிருக்கிறாங்க. கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு சிவபெருமானுக்கு நாலே நாலு பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, சனகாதி முனிவர்கள்னு பேர். எப்பயாவது கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்க, அவராது கொடுத்து வச்சவர். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரே ஆள் தான் இருந்தான், சிங்கிள் ஸ்டூடெண்ட்டு. இந்த ஒண்டிக்கு ஒண்டி தான் பகவத்கீதை. ஒரு ஆள் இருந்தாலும் பேசணும், நாலாள் இருந்தாலும் பேசணும், ஆளே இல்லைனாலும் பேசணும், ஆளும் தெரியடையவில்ல. ஏஆரில் பேசுகிற போது யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பேசி பழகணும். இங்கே நம்ம எல்லா இந்த சபை வந்து ஒரு அற்புதமான சபை. முதல்ல இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்ததற்காக அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நானும் மற்ற ஐயா பேச்சாளர்கள்லாம் பல கூட்டங்களுக்கு போய் பார்த்துருக்குறோம். அரங்கங்கள் வந்து அமையாதுங்க, இது பெரிய பெரிய கொடுப்பினை. எங்கள் ஊரில் ஒரு தேட்டர் கட்டியிருந்தாங்க. ஆச்சரியம் என்னென்னா, எங்கே உட்காந்து பார்த்தாலும் படம் மறைக்கும், படத்தை பார்க்கவே முடியும், ஒளிஞ்சு தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அது என்ன ஒரு வகையான ஆர்கிடெக்டுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. எல்லாருமே தூணுக்கு நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும். இன்னும் சில அரங்கங்களில் கல்யாண மண்டபங்களில் போட்டு விட்ருவாங்க, எப்படி பேசினாலும் கேட்காது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லது அசரீதி மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கும். ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். ஒரு இதில் பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்கலை, பரவாயில்ல அப்படின்னாரு. கே ஒன்றும் அதை பற்றி ஒன்றுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுங்க. இதை கேள்விப்பட்ட முன்னாடி உட்காந்து ஒரு நாலு பேர் அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. அப்படின்னா பல பேர் வந்து இது நோக்கி வர்றதில்லை. ஆனாலும் தென்கட்சி சாமிநாதன் சொன்ன ஒரு விஷயத்தோடு நான் இப்போ நேரம் உள்ளே வந்துடுறேன். ஒரு ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு பேச்சாளர் குதிரை வண்டியில் பேச போயிருந்திருக்கார். அரங்கத்தில் ஒரு மூணு பேர் தான் உட்காந்துருந்துருக்காங்க. அவருக்கு பயங்கரமான கோபம், எவ்வளோ பெரிய பேச்சாளர் நான், மூணே ஆள் தான் உட்காந்துருக்கு, திருப்பு வண்டியை அப்படின்ட்டார். குதிரைக்காரர் வண்டியை திருப்பிட்டார். போகிறப்ப கேட்டார் வண்டிக்காரன்ட்ட, நான் செஞ்சது சரிதானே அப்படின்னார். சரிதான், என்கிட்ட மொத்தம் 30 குதிரை இருக்குது, அதுக்கு நான் தான் தினம் புல் போடுவேன். 30 குதிரையும் வந்தால் தான் போடுவேன் அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். 3 குதிரை வந்தாலும் போடுவேன், 1 குதிரை வந்தாலும் போடுவேன், 2 குதிரை வந்தாலும் போடுவேன். சுரியன் ரிச்சவருக்கு வண்டி திருப்பினார், போயிட்டார். அங்கே போய் 3 மணி நேரம் அந்த 3 பேருக்கு பேசிட்டு சந்தோஷமாக வண்டிக்காரன்கிட்ட கேட்டார், இப்போ எப்படி சரியா? அவன் சொன்னால், 3 குதிரை இருந்தால் அதுக்குரிய புல்லு தான் போடுவேன், 30 குதிரைக்கு போட வேண்டிய புள்ளியும் கொண்டு 3 குதிரைக்கு நான் போட மாட்டேன்னா. அவர் வாயே திறக்கலாம் அது பிறகு. என்னன்னா, இடம் பொருள் ஏவல்னு நம்ம சொல்கிறோம். எது நம்மளால் முடியுமோ, எது தாங்கும் சக்தின்னு இருக்குல்ல, நம்ம எப்போவுமே பேசுகிற போது பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் ஈவிறக்க இருக்கணும். அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். வள்ளலார் பாடியிருக்கார் இல்லையா, அது மாதிரி அந்த உயிர் இறக்கம் பேச்சாளர்களுக்கு கட்டாயம் வேணும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நான் எதுக்காக முன்னுரையில் சொல்கிறேன்னா, எவ்வளவு அரிய செய்தியை நீங்கள் அழகாக உள்வாங்குகிறீர்களோ அதற்கேற்றபடியான அந்த சபை ஒரு ஒரு வகையான ஒரு வைப்ரேஷனில் அழகாக இருக்கும். இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் வந்து சீட்டு கூட குளிக்க போட்டு பார்க்கலான்னு கூட எனக்கு ஒரு ஆசை. இங்கே டாஸ் போடுற மாதிரி இப்போ இந்த நேரங்கள்லாம் சுருக்கினது ஒரு வசதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஓஞ்சிருச்சு இப்போ எல்லாம், இந்த 2020ன்ட்டாங்க. இன்னும் இது கூட மாறலாம், ஒரு பந்து ஒரு ரன்னு அப்படி கூட வரலாம். அதையும் தாண்டி டாஸில் ஜெயித்தவன் ஜெயித்தவன் அப்படின்னா கூட ரொம்ப நல்லது. எவ்வளவோ நேரம் மிச்சம் நமக்கு, அதெல்லாம் உண்டு நமக்கு. இப்போ நம்ம வந்து பெரும் பேச்சாளர்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாருக்கும், இப்போ நம்ம நான் மொத்த நேரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் யார் எவ்வளவு நேரம் பேசணும்னு அவங்களாக முடிவு பண்ணிடலாம். அது ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம 2 மணி நேரம் இருக்குது. மிகச்சிறந்த பேச்சாளர்கள், இப்போ நம்ம அந்த 2 வரி கேள்வி, 1 பக்க கேள்வி, 3 பக்க கேள்வின்னு வச்சுருப்போம். அதுக்கேற்ற விட எழுதினா போதும். இதை உள்டாவும் எழுதிவிடுவாங்க சில பேர். அந்த 1 பக்க கேள்விக்கு 16 பக்கம் எழுதிவிடுவான். அப்படியே எழுதினாலும் அந்த திருத்தவங்களை பார்த்து தான் இருக்குது.
இப்போ நான் அதை மாத்திரம் சொல்லிட்டுருக்கேன், உள்ளே வந்துடுறேன். இந்த சென்ட்ரல் வேல்யூவேஷன் நடக்கும். ஒரு நண்பர் எனக்கு சொன்னது, சென்ட்ரல் வேல்யூவேஷன்னா மொத்தமாக எல்லோரும் பேப்பர் திருத்த போவோம், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து திருத்துவோம். இப்படி திருத்திக்கிட்டு இருந்தபோது ஒரு விபரீதம் நடந்து போச்சு. தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு. அதுக்காக அவர் கவலைப்படலை, திருத்திக்கிட்டு இருந்திருந்தார். திருத்துகிற போதே சொல்லிக்கிட்டே திருத்திருந்திருக்கார், எழுத்தா எழுதுகிறாங்க, இந்த மாதிரி எழுதுனா யாரால் படிக்க முடியும், சொல்லிக்கிட்டே திருத்திக்கிட்டுருக்காரு. ஏன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்றிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சூப்பரண்டு தலைதறிக்க ஓடி வந்திருக்காரு, தெலுங்கு பேப்பரை காணோம், தெலுங்கு பேப்பரை காணோம்னா நம்மால் திருத்திக்கிட்டுருக்காரு. சார் இது தெலுங்கு பேப்பர்னு இருக்கார். அப்போயே நினச்சேன் சார், அதுக்குள்ளே 30 பேப்பர் போயிடுச்சு. நினச்சேன் நான், என்னடா ஒரு மாதிரி இருக்கேன், இந்தாங்க அப்படின்னு தூக்கி கொடுத்தார். இனிமேல் தான் கிளைமேக்ஸ் இருக்குது. இதை வாங்கின அந்த தெலுங்கு பேராசிரியர் சரியாக தான் திருத்திருக்கார் அப்படின்னு சொன்னாரான். இது நடந்துச்சா நடக்கலையா விட்டுருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எப்படியோ ஒரு பெரும் சக்தி இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுது, அப்படி வச்சுக்கிற வேண்டியதுதான். சில பேருக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே தெரியும் தான் ஃபெயில்னு. பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஒத்த சிலம்பை பார்த்தோடனே செத்துட்டான் நான் பாண்டியன், கண்டளவே தோற்றான் உயிர், அப்போ உயிர் போயிடுச்சு. அப்புறம் வழக்கெல்லாம் சும்மா தான். அது மாதிரி க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோடனே சில பேர் ஃபெயில்னு முடிவு பண்ணிட்டு ரீவேல்யூஷன் படம் கட்டுவாங்க, அது ஆச்சரியம். எதுக்கும் கட்டி பார்ப்போமே, ஏன்னா அந்த பேப்பர் திருத்துற மாதிரி ஒரு மாதிரி வந்து சேர்ந்தா கூட வரலாம்ல அப்படின்னு. இப்போது கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த கட்டுரையாளர். நான் அவனுக்கு ரொம்ப ரசிகன், இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் ரசிகன். முதல்ல நல்ல ரசிகராக இருந்தால் தாங்க படைப்பாளராக இருக்க முடியும். அது அது ஞாபகம் வச்சுங்க. சாப்பாடை கூட ருசிச்சு சாப்பிடணும். இப்போ அது இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணணும். சில பேர் மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டி மேல் நோக்கி எறிவான். நியூட்டன் விதி தோற்று போகும் அந்த இடத்துல, எல்லாம் கீழ் நோக்கி வரும்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு மாறா அப்படி மேல் நோக்கி எரிஞ்சு சாப்பிட்றப்ப ஒரு ஒரு வார்த்தை அது இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம் மட்டும் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்கார் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும் அப்படின்னா, இது ஏன் அப்படி? சுவை எறிதல்ங்கிறது ஒரு பெரிய அருமைங்க. அவர்கள் ஜெயபாஸ்கரன் அவர்கள் கவிதை எழுதினாலும் கட்டுரை எழுதினாலும் பேசினாலும் எல்லாமே நல்லா இருக்கும். தை மாதம் இல்லையா, கரும்பில் சுவைக்கிற போது நமக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷம் போல தன்னுடைய கருத்துக்களை சொல்லுமாறு கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை உங்களுடைய பெருத்த கரகசத்தோடு வரவேற்கிறேன்.